எனக்கு ஒரு ஆண்டு சொல்கிறாரு, நான் கண்மலை, என்கிட்ட வந்துடு, உன்னை பாதுகாக்க எனக்கு தெரியும். மோசே, நீ ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த மகிமையை ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த அபிஷேகத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, என் கண்மலை கிட்ட வந்துடு, என் கண்மலை வெடிப்பில் நான் உன்னை வைத்து பாதுகாப்பேன். அந்த கண்மலை வெடிப்பு தான் சபை. அந்த சபையில் நம்ம வந்துட்டா ஆண்டவர் நம்மை அந்த கண்மலை வெடிப்பாகிய சபையில் வைத்து பாதுகாப்பார். நம்மக்கிட்ட குறை இருக்கா? இருக்குது. நம்மக்கிட்ட பலவீனங்கள் இருக்கா? இருக்குது. நம்மக்கிட்ட பாவங்கள் இருக்கா? இருக்குது. நம்மக்கிட்ட அநேக குற்றங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் சபையில் வந்துட்டோம்னா ஆண்டவர் கிருபையாய் காப்பாற்றார். ஏன்னா இந்த சபைக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. சபை சும்மா இல்லை. அந்த சபைக்கு வந்துட்டால் அவர் தன்னுடைய ஆத்துமத்தின் வருத்தத்தின் பலனை காண்கிறார். அந்த சபையில் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் உன்னை சுற்றி கண்மலையாய் மாறிடுறாரு. நீ எதை பார்க்கணுமோ அதை தான் நீ பார்ப்ப. நம்ம பார்க்காத அநேக ஆபத்துகள், நம்ம கேட்காத அநேக ஆபத்துகள் நம்ம சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்குது. உனக்கே அந்த ஆபத்து வரலை, நீ கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற. உனக்கே அந்த பிரச்சனைகள் வரலை, நீ கண்மலை வெடிப்பில் இருக்கிற. நம்ம ஏன் இன்னும் நிற்கிறோம்? எங்கே இருக்கிறோம் சொல்லுங்கள். கண்மலையின் வெடிப்பில் இருக்க அந்த ஒரு பாதுகாப்பு.